அருமை உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இல்வாழ்க்கையில் இனிமையை காண விரும்பினால் நல்வாய்ப்பை நாடி செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய பாடத்திற்கு செல்வோம். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளச் செய்வது நிரல் நிறை அணியாகும். மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளச் செய்வது நிரல் நிறை அணியாகும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்புடையதாகவும் அறமுடையதாகவும் அமையும் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் அமையும். மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். அன்புடையதாகவும் அறமுடையதாகவும் அமையும் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் அமையும். அன்பும் அரணும் உடைய இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அமையும் என வரிசை முறைப்படி பொருள் கொள்ளப்படுவதால் இக்குறள் நிரல் நிறை அணிக்கு சான்றாயிற்று. மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். அன்பும் அரணும் உடைய இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அமையும் என வரிசை முறைப்படி பொருள் கொள்ளப்படுவதால் இக்குறள் நிரல் நிறை அணிக்கு சான்றாயிற்று.